வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் புதிய யுக்தி, தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடவில்லை என்கின்ற சுமந்திரன். தேர்தல் ஆணைக்குழுவை ரணில் சந்தித்தமைக்கு பெப்ரல் அமைப்பு எதிர்ப்பு, ஜனநாயக விரோத செயல் எனவும் தெரிவிப்பு. இடதுசாரி கூட்டணியாக போட்டியிடும் சுதந்திர கட்சி, மஹிந்த அமரவீர அணியினர் தனித்து போட்டியிட தீர்மானம். இந்திய விமானத்தில் பயணி மீது சிறுநீர் கழித்தவருக்கு நீதிமன்ற காவல், மது விநியோகத்தை மறுபரிசீலனை செய்யவும் தீர்மானம். குஸ்மோன் லோபஸ் கைதானதை அடுத்து மெக்சிகோவில் வன்முறை, போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்கள் 19 பேர். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே போட்டியிடுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்றுள்ளது. கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டாலும் புதிய யுக்தியை கையாண்டு மூன்று கட்சிகளும் தனித்தனியாக நகர்வுகளை மேற்கொள்வது சிறந்தது என குறிப்பிட்டார். அத்துடன் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட தீர்மானிக்கவில்லை எனவும் தவறான கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம் எனவும் சுமந்திரன் ஊடகங்களுக்கு உறுதியாக தெரிவித்தார். மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை 10 மணியில் இருந்து மாலை 5 மணி வரைக்கும் களுவாஞ்சிக்குடியிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய கூட்டத்திலே பிரதானமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிற சூழ்நிலையிலே எப்படியாக அந்த தேர்தல்களை எதிர்கொள்வது என்ற கருத்துக்கள் கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. மேகலங்கை தமிழ் கட்சியுடைய சின்னத்திலே தான் சின்னத்திலேயும் பேர்லையும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுவது. இந்த தடவையும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் பேர்லையும் போட்டியிடுகிற அதே வேளையிலே மற்ற இரண்டு பங்காளி கட்சிகளும் கூட அவர்கள் தாங்களாகவே தேர்தலிலே போட்டியிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கூடுதலான ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் தேர்தலை சந்திக்கும். ஆனால் அதில் போட்டியிடுகிற முறைமையிலே நாங்கள் ஒரு தொழில்நுட்ப யுக்தியை கையாண்டு தமிழரசு கட்சி தனியாக போட்டியிடவும் மற்ற கட்சிகளும் தனியாக போட்டியிடுகிற போதும் இந்த சென்ற தடவை ஏற்பட்ட இந்த சிரமங்களுக்கு முகம் கொடுக்க தேவையில்லை. சபை அமைப்பது, ஒவ்வொரு வருடமும் பாதீடுகளை நிறைவேற்றுவது போன்ற சிக்கல்களிலிருந்து நாங்கள் மீண்டு திறமையாக மக்களுக்கு சேவையாற்றலாம் என்கின்ற சிந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மற்ற பங்காளி கட்சிகளோடும் பேசி நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். இலங்கையில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணியாக போட்டியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட குழுவினர் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட குழுவினர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோ அல்லது வேறு எந்த கட்சியின் சின்னத்திலோ தமது அணி களமிறங்காது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பதவி நீக்கப்பட்ட அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான 9 உறுப்பினர்களை கொண்ட குழுவினரும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமது அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் தமது அணி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வகித்த பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட தரப்பினர் கூறியுள்ளனர். அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்து நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மகிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, சாமர சம்பத் தசநாயக்க உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 9 பேரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வகித்த பதவிகளில் இருந்து அண்மையில் நீக்கப்பட்டனர். இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணியாக போட்டியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது. கூட்டணி அமைப்பது தொடர்பிலான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கட்சியின் பிரதிச் செயலாளர் சரத் ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். இதுவரை நாடாளுமன்ற பிரதிநிதித்துவப்படுத்தும் 6க்கும் அதிகமான கட்சிகளுடன் மொத்தமாக 20 கட்சிகள் தம்முடன் கைகோர்த்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் தெரிவித்த கட்சிகள் மற்றும் குழுக்களுடனான பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே
கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித ரங்கே பண்டார இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன உள்ளிட்ட மேலும் சில அரசியல் கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட அனுமதி கோரியிருந்தது. இது தொடர்பான எந்தவொரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படாத நிலையில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித ரங்கே பண்டார கூறியுள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான நேர்முக பரீட்சைகள் கட்சி தலைமையகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தவிசாளர் ஜிஎல் பீரிஸ் மீண்டும் கட்சியில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிசாளர் பதவியை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு ஜிஎல் பீரிஸிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கோரியுள்ளதாக அக்கட்சியின் உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் ஆணைக்குழுவை அண்மையில் சந்தித்தது ஜனநாயகம் அற்ற செயல் என பெப்ரல் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட பின்னணியில் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முடியாது எனவும் அவ்வாறு நடத்தப்படும் பட்சத்தில் அது ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையை பாதிக்கும் எனவும் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகட கட்டியாராச்சி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் 6 பிரதான தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் இருக்கின்றன. அவற்றுள் எந்தோரு அமைப்பும் தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிக்கவில்லை. இலங்கையில் தேர்தல் நடத்தப்படுவது எம் அனைவரினதும் நோக்கமாகும். எவ்வாறாயினும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் மீது தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு நாட்டில் தேர்தலை நடத்துவது குறித்து ஒரு நிலைப்பாட்டில் இல்லை என பல செய்திகள் வெளியாகின்றன. கடந்த செப்டம்பர் மாதம் 20 தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குறிக்கப்பட்ட திகதியில் தேர்தலை நடத்துவதாக தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு இதுவரை எடுத்த அனைத்து தீர்மானங்களும் சட்ட ரீதியாக எடுக்கப்படவில்லை என சில தரப்புகள் கூறியுள்ளன. எவ்வாறாயினும் அவ்வாறான எந்தவொரு சட்டவிரோதமான தீர்மானங்களும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதே உண்மை. ஸ்ரீலங்கா அரசியலமைப்புக்கு இணங்க தேர்தல் ஆணைக்குழு செயற்படுகிறது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது எந்த தடையுமின்றி அது நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் தேர்தலை நடத்த நிதி இல்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறுவது ஒரு பொய். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஜனாதிபதியும் எடுக்கும் முயற்சிகளை எதிர்ப்பதாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மக்களை ஏமாற்றுவதற்காக நிதி நெருக்கடியை காரணம் காட்டி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலின் பின்னர் ஒத்திவைக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. எவ்வாறாயினும் ஏனைய அனைத்து தேர்தல்களைப் போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் முக்கியமானது எனவும் அதனை ஒத்திவைக்காது உரிய நேரத்தில் நடத்த வேண்டுமெனவும் தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் மத்திய நிலையத்தின் தலைவர் டி எம் திசநாயக்கா தெரிவித்துள்ளார். அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேசிய அளவிலான அங்கீகாரம் இருப்பதாகவும் ஒரு நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டதன் பின்னர் கட்டாயமாக ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈழத்தமிழ் மக்கள் வாழும் புகலிட நாடுகளில் தை மரபுரிமை திங்கள் மற்றும் தைப்பொங்கல் விழாவுக்குரிய முன்னேற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் தமிழர் வர்த்தக பகுதியான லாச்சப்பல் பகுதியில் முதன்முறையாக இலங்கை இந்திய வர்த்தக சங்கம் தைப்பொங்கல் பெருநாளை முன்னெடுக்க உள்ளது. லாச்சப்பல் பகுதியில் உள்ள தமிழ் வர்த்தகர்கள் வழங்கும் ஒருபிடி அரிசி மூலம் எதிர்வரும் 15 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 புது பொங்கலிடலுடன் தமிழர் திருநாள் நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளன. பாரிஸ் 10 வட்டார நகரசபையின் அங்கீகாரம் மற்றும் காவல்துறையின் ஒத்துழைப்புடன் வெளியரங்க நிகழ்வாக இடம்பெறும் இந்த நிகழ்வில் தமிழர்களின் பண்பாட்டினை பல்லின மக்களுக்கும் வெளிப்படுத்தும் வகையில் கலை நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளன. இந்த நிகழ்வு தொடர்பாக இலங்கை இந்திய வர்த்தக சங்கம் கடந்த வியாழக்கிழமை ஊடக சந்திப்பொன்றினை நடத்தியிருந்தது. பிரான்ஸ் வாழ் தமிழர்களின் ஓர் அடையாளமாக லாச்சப்பல் தமிழர் வர்த்தக மையம் இயங்கி வரும் நிலையில் இந்த பகுதியில் தமிழர்களின் பண்பாட்டு பெருநாளாகிய தை திருநாளினை கொண்டாடுவது தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் என இலங்கை இந்திய வர்த்தக சங்கம் குறிப்பிட்டுள்ளது. கோடைக்கால பெருநிகழ்வாக லாச்சப்பல் பகுதியில் தேர் திருவிழா அமைவது போல் எதிர்காலத்தில் தமிழர் திருநாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுக்கின்ற குளிர்கால புத்தாண்டு நிகழ்வாக அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தின் மங்களூரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் 38 பேரின் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது.
அவர்களின் கடமைச் சீட்டுகள் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தினால் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று இரவு அவர்களின் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவிற்கு முகவர்களால் அழைத்து செல்லப்பட்ட போது கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் 38 இலங்கையர்கள் கர்நாடக மாநிலத்தில் மங்களூரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த 38 இலங்கையர்களும் நேற்று முதல் தொடர் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்திருந்தனர். விடுதியொன்றில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் உணவு மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். அத்துடன் சிலர் கடும் நோய் தாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது கடுப்புச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளதால் நாடு திரும்புவதற்காக இந்திய அரசின் அனுமதிக்கு காத்திருப்பதாக குறித்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கும் காங்கேஸ் தந்துரைக்கும் இடையிலான வணிக கப்பல் சேவை எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக யாழ் வணிகர் கழகத்தின் தலைவர் ஜெயசேகரன் தெரிவித்தார். காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு அண்மையில் உள்ள காரைக்கால் துறைமுகத்தின் ஊடாக பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி இடம்பெற உள்ளதாகவும் காங்கேசந்துறை வழியாக வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுமாறும் யாழ் வர்த்தகர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு பொருட்கள் கொண்டு வருவது தொடர்பில் கப்பல் நிறுவனங்களுக்கும் யாழ் மாவட்ட வணிகர் கழகத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது வணிகர் கழகத்தின் தலைவர் ஜெயசேகரன் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைக்கு நாங்கள் அந்த கப்பல் கம்பெனியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அமைவாக இன்று காலையிலே காங்கேசந்துறை துறைமுகத்தடியிலே இன்றைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அமைச்சின் செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் அந்த கலந்துரையாடல் அங்கே நடைபெற்றது. அதன் பின்பு அதன் தொடர்ச்சியாக எமது யாழ் வணிகரகத்தின் அந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அதிலே பல வர்த்தகர்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதியிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த கப்பல் நிறுவனத்திடமும் பல இது சம்பந்தமான பல விளக்கங்கள் கோரப்பட்டது. அதற்கமைய அவர்களுடைய தகவலின்படி அநேகமாக அடுத்த மாதம் முதல் வாரம் அளவிலே இந்த கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். பொருட்களை இங்கே கொண்டு வரக்கூடிய, அதாவது காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு கொண்டு வரக்கூடிய, இந்தியாவிலிருந்து கொண்டுவரக்கூடிய ஒரு அண்மையில் உள்ள ஒரு துறைமுகத்தை அடையாளப்படுத்துவதிலே அந்த கப்பல் நிறுவனம் முனைப்பாக இருக்கிறது. வருகின்ற வியாழக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற சுங்க திணைக்களத்தின் உயர் அதிகாரி வந்து மேலதிகமான சில விளக்கங்களையும் தர இருக்கின்றார். இலங்கையில் பௌத்த மதத்தை அவமதிக்கும் நபர்கள் இனம் காணப்படுவதோடு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஓமல் பே சோபித தேரர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பௌத்த மதமும் மதம் சார்ந்த விடயங்களும் சமூக செயற்பாட்டாளர்களால் உள்ளிட்ட தரப்பினரால் அவமதிக்கப்படுவதை பௌத்தர்களால் எந்த வகையிலும் தாங்கிக் கொள்ள முடியாது என ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் தலதா மாளிகை மற்றும் பௌத்த மதத்தை அவமதிக்கும் விதத்தில் கருத்து வெளியிட்ட சேபால் அமரசிங்க கடந்த 5ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அவரை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எவ்வாறாயினும் சபால் அமரசிங்க பௌத்த மதத்தை அவமதிக்கும் நபர்களில் ஒருவர் எனவும் இவ்வாறான பல நபர்கள் இலங்கையில் இருப்பதாகவும் ஓமல் பே சோபித தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையில் தன்னிச்சையாகவும் கட்டுப்பாடு இன்றியும் செயற்படும் சமூக ஊடகங்களை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓமல் பே சோபித தேரர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இணைந்த வடக்கு கிழக்கை வலியுறுத்தும் வகையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் இன்று 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன. வடக்கு கிழக்கு மாகாணத்தின் 8 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் குறித்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கவனயீர்ப்பு போராட்டம் 3வது நாளாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி, திருகோணமலை மாவட்டங்களில் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பூநகரி வாடியடி சந்தியில் உள்ள ஒல்லாந்தர் கோட்டை முன்பாக போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இன்று காலை 11:45 மணியளவில் பூநகரி ஒல்லாந்தர் கோட்டை முன்பாக ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் கவனயீர்ப்பில் ஈடுபட்டனர். ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஸ்தியை வலியுறுத்துவதற்கு அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளையும் ஓரணியில் திரளச் செய்ய ஒன்றிணைவோம் என வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை தாங்கி ஈடுபட்டிருந்தனர்.
இதேவேளை திருகோணமலையில் ஆரம்பிக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டமும் இன்று 3வது நாளாக இடம்பெற்றது. திருகோணமலை பிரதான விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர், யுவதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் விசேடமாக என்றும் வேண்டி நிற்பது சமஷ்டி முறையான ஒரு அரசியல் தீர்வைத்தானே தவிர அவர்கள் அதற்கு மாற்றாக எந்த ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கவில்லை. நீங்கள் இலங்கை அரசின் தேர்தல்களை எடுத்து பார்த்தீர்களானால் வடக்கு கிழக்கில் நிகழ்ந்த அத்தனை தேர்தல்களிலும் யாரெல்லாம் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தார்களோ அவர்களை ஏகமனதாக மக்கள் தேர்வு செய்ததிலிருந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக வெளிப்படையாக, மிக தெளிவாக இந்த நாடு சுதந்திரமடைந்த நாளில் இருந்து வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றார். அதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் தான் இன்று வரை இந்த நாடு அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் மீண்டும் மக்கள், தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் தங்களுடைய குரலாக தங்களுக்கு சமஷ்டி தீர்வே வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். நாங்கள் தமிழ் அரசியல் தலைவர்களிடம் கேட்பது ஒன்றுதான், நீங்கள் பிரிந்து நிற்பது உங்களுடைய தேவையாக இருக்கலாம், ஆனால் இந்த விடயத்தை முன்கொண்டு செல்ல வேண்டியது உங்கள் அனைவரதும் கடமையாக இருக்கும். நீங்கள் அனைவரும் ஒரே குரலில் சமஷ்டியே எங்களுக்கு வேண்டும் என்று கோரும் பொழுதுதான் அது சாத்தியப்படும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறுநீர் கழித்தவருக்கு நீதிமன்ற காவல், மது விநியோகத்தை மறுபரிசீலனை செய்யவும் தீர்மானம். குஸ்மான் லோபஸ் கைதானதை அடுத்து மெக்சிகோவில் வன்முறை, போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்கள் 19 பேர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.